வணக்கம் எம் தமிழ் நேயர்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வீடியோ நாடே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மக்களவைத் தேர்தலை பற்றின தேர்தல் அலசலோ இல்லை நம்ம தமிழகத்தில் ஜெயிச்ச திமுக பற்றி அலசலோ அந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் ரீதியான வீடியோவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க கிரிக்கெட்டை பற்றி அலசுகிற ஒரு வீடியோ. நம்ம இந்தியர்களோட நாடி நரம்பு ரத்தம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே கிரிக்கெட் கலந்துருக்கு. சச்சின் செஞ்சுரி அடிக்கும்போது அப்போ பிறந்த அத்தனை குழந்தைகளுக்குமே சச்சின் பேரை வச்சு கிரிக்கெட்டு தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்க இந்திய மக்கள். அப்படி இந்தியர்களோட மூச்சு காத்துலேயுமே கிரிக்கெட் கலந்துருக்குன்னே நம்ம சொல்லலாம். இதுவரை உலகக்கோப்பை 11 தடவை நடந்திருக்கு. நம்ம இந்தியா இதில் 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1983 கபில் தேவ் தலைமையிலான அணி முதல் உலகக்கோப்பையை வென்றது. இதில் என்ன விஷயம்னா, இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் வந்து 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணியை அப்போ வந்து பெரிய ஒரு யானை மாதிரி பார்த்தாங்க. பலம் வாய்ந்த யானை படம் அப்படி இப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. நம்ம அணியை அனுப்பும் போதே இவங்க சின்ன எறும்பு மாதிரி, இவங்க என்ன செய்ய போகிறாங்க. ஆனா கபில் தேவ் தலைமையிலான அணி வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிச்சு கோப்பையை தூக்கி மக்கள் வயிற்றுல பாலை வாத்துனாங்க. அந்த வெற்றியை மக்கள் ஒரு தீபாவளியாக வந்து கொண்டாடினாங்க. 1983 அப்புறம் ஒவ்வொரு உலக கோப்பையிலையும் இந்திய மக்கள் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க, எப்படா அந்த கோப்பை மறுபடியும் இந்தியாவுக்கு வரும்னு. தேவ தூதனால் அனுப்பி வச்ச மாதிரியே தோனி தலைமையிலான அணி 28 வருஷம் கழிச்சு 2011 ஆட்டையை கலைச்சு ஸ்ரீலங்காட்டை இருந்து புடுங்கி அதை வந்து நம்மளுக்கு அந்த கோப்பையை கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கூத்து நடந்துச்சுன்னு யாருக்கும் யாருமே சொல்லவே முடியாது. அந்த சைட்லேருந்து ரஜினி கொடி அசைச்சார், இந்த சைட்லேருந்து அமீர் கான் விசில் அடித்தார், தீபுகா போட்டுக்கொண்டாங்க கைத்தட்டுறாங்க. இந்தியர்களுக்கு இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு உலகக்கோப்பை போட்டியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இது வந்து இந்தியாவில் நடந்ததுங்கிறது இது முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சச்சின் இந்த போட்டியோட அடுத்து உலகக்கோப்பையில் விளாட மாட்டார்ன்னு இருந்தது. ஸோ இந்த உலகக்கோப்பையை வென்றெடுத்து சச்சினுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்படி கிரிக்கெட்டை சோத்தில் உப்பாக குழச்சி அடிக்கிற இந்திய ரசிகர்களுக்கு உலகக்கோப்பைனா சும்மா விடுவாங்களா? 30ஆம் தேதி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் உலகக்கோப்பை ஆரம்பமாக போகுது. நடக்க போகிற உலகக்கோப்பையில் கலந்துக்கிறதுக்கு இந்தியா சார்பில் விராட் கோலி தலைமையிலான ஒரு யங்ஸ்டர் டீமு நம்ம அங்கே போயிருக்கு. ஸோ நம்ம இந்திய அணி யார் யார் கூடலாம் மோத போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். 30ஆம் தேதி ஆரம்பிக்கிற உலகக்கோப்பையில் June 5ஆம் தேதி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கூட மோதுது. இதில் என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு டஃப் டீம்னே சொல்லலாம். ஃபேப் டியூப்ளிசஸ், குண்டன் டி காக், மார்னே மார்க்கல், ஸ்டெயின் அப்படின்ட்டு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. ஸோ இங்கிலாந்தில் நடக்க போகிற மேட்சஸ் பார்த்தீங்கன்னா வேகப்பந்துக்கு வந்து ஒரு நல்ல சாதகமான பிச்சாகவே இருக்கும். முக்கியமாக சவுத் ஆப்பிரிக்கா டீமில் பார்த்தோம் அப்படின்னா ரபாடா, இவர் வந்து வேகப்பந்து வீச்சில் சும்மா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காங்கிற மேட்ச் வந்து ஒரு சாதாரண மேட்சாக இல்லாமல் 2வது பொசிஷனுக்கும் 3வது பொசிஷனுக்கும் உள்ள ஒரு டீமுக்குள்ள ஒரு போர்னே சொல்லலாம். மக்கள் இதுக்காக ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவரை நடந்துக்கிட்ட உலகக்கோப்பையில் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மோதின மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 25% சக்ஸஸ் ரேட் வந்து வச்சுருக்கிறாங்க. அடுத்து நம்ம இந்திய அணி யார் கூட மோத போகிறாங்க தெரியுமா? ஆஸ்திரேலியா டீம் கூட தாங்க. June 9ஆம் தேதி அவங்க மோத போகிறாங்க. மேட்ச் வந்து லண்டனில் இருக்கிற ஓவல் மைதானத்தில் நடக்குது. இதில் என்ன முக்கியமான விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா, பந்தை சேதப்படுத்தின விஷயத்தில் தடவாங்கின 2 வீரர்கள் இதில் திரும்ப வந்திருக்காங்க. ஸ்மித்து வார்னர், உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அவங்க ஐபிஎல்ல என்னென்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். டேவிட் வார்னர் பந்தை பிரிச்சிட்டார். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஆஸ்திரேலியா மேலே தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த மேட்சும் வந்து ஒரு பெரிய மேட்சாக நம்ம பார்க்கப்படுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நடந்த உலகக்கோப்பை மேட்சுகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியா மோதினதில் இந்தியா வந்து 27% சக்சஸ் ரேட் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். அடுத்து இந்திய அணி யார் கூட மோத போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வதன்னு வச்சுருக்கானுங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸை, அவங்க தாங்க நியூசிலாண்டு. நியூசிலாண்டோட June 13ஆம் தேதி மோத போகிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேட்சஸில் வந்து இந்தியா 43% சக்ஸஸ் ரேட் வச்சுருக்காங்க. இதுவும் மக்களால் ஒரு எதிர்பார்க்கப்படுகிற ஒரு நல்ல மேட்சாகவே கருதப்படுது. உலகத்தில் இருக்கிற அத்தனை கிரிக்கெட் ரசிகர்களும் எப்படா இந்த மேட்ச் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கிற மேட்ச். கருவறையில் இருக்கிற குழந்தைய கூட தட்டி எழுப்பி, ஏ இந்தியா ஜெயிச்சிருச்சு பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்கிற மேட்ச். இந்தியா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தலைவர்கள் அத்தனை பொலிட்டீஷியன்ஸுகளும் உட்காந்து இந்த மேட்சுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓவர் பில்டப்பாக இருக்கல, அதுதான் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் June 16ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. இந்த மேட்சுக்காக அத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மேட்ச் ரேட்டில் ஒன்றுமே எல்லாருக்குமே தெரியுங்க, பாகிஸ்தான் வந்து நம்மள்ட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா 100% இருக்குது. ஸோ இதுக்காகவும் உலகமே காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம்.
பாகிஸ்தானே நம்மளுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது, வேகப்பந்து தான். அங்கே பேட்டிங் விளாண்டு ஸ்கோர் கூட்டுறதுக்கு ஆள் இருக்காங்கோ இல்லையோ, பவுலிங்க்கு வந்து வத 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 வதன்ட்டு ஆள் இருக்காங்க. எல்லாம் ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொருத்தரும் கூட்டு, 19 வயசு 18 வயசு 16 வயசு எல்லாத்தையும் கூட்டு வந்து பவுலிங் போட விட்டுருவாங்க. ஸோ இங்கே இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்திய ஜாம்பவான்கள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அப்படி சொல்லப்படுற சோகால்டு எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு பிளேயரை சொல்லியிருக்காங்க. அவர் யாருனா முகமது அசானாயினி. 19 வயசு தான் ஆகுது, 150 கிலோமீட்டர் வேகத்தில் போட்டு மிரட்டுறதுக்கு சும்மா காத்துக்கிட்டு இருக்காரு. இந்திய வீரர்கள் அனைவரும் இவர் மேலே ஒரு கண்ணு வச்சிருக்கணும்ட்டு சச்சின் கூட சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. இப்படி இந்திய அணி மோத போற முக்கியமான மேட்சஸ் பத்திலாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் யாரோட மோத போறாங்கன்னு பார்க்கலாம். June 22 ஆப்கானிஸ்தான், June 27 வெஸ்ட் இண்டீஸ், June 30 இங்கிலாந்து, July 2 பங்களாதேஷ், July 6 ஸ்ரீலங்கா. 2019 உலகக்கோப்பையில் கலந்துக்க போகிற இந்தியாவுக்கு நிறைய பெருமைகள் இருக்குது. ஒன்று என்னென்னா, விராட் கோலி இவர் தான் வந்து டெஸ்ட் மேட்சஸ்லேயும் ஓடிஏ மேட்சஸ்லேயும் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக இருக்கார். அதுக்கப்புறம் சும்மா பந்தை சுழட்டி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பும்ரா நம்பர் 1 பவுலர் அவர் தான். ஸோ இந்த மாதிரி பல வீரர்களை வச்சுக்கிட்டு நம்ம அணி வந்து இங்கிலாண்டில் காது பதிச்சிருக்கு. மறுபடியும் இந்திய ரசிகர்கள் வயிற்றில் பாலை வாத்துவாங்களான்ட்டு காத்திருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.